குவா 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 குவான்னு சத்தம் போட்டு பறக்கும்போது ஆம்பளையும் பொம்பளையும் ஒரே மாதிரி தான் பறக்கிறோம். அப்படி ஒன்றா பறந்துட்டு நம்ம பொம்பளைக்கு மட்டும் ஒரு சட்டம், ஆம்பளைக்கு ஒரு சட்டம்னு ஏன் பிரியுது? எதுக்கு பிரியுது? ஆம்பளைனா எல்லாம் செய்யலாம், பொம்பளைனா எதுவும் செய்ய முடியும். இந்த வீடியோ பார்த்துட்டு என்னடா இது மோட்டிவேஷனா அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க அப்படின்னா, இந்த மோட்டிவேட் பண்ணுறதுக்கு நான் முதல் மோட்டிவேட் ஆகிறதுக்காக இன்றைக்கி ஒரு உயிர் போயிருக்கு பாண்டிச்சேரியில். ஸோ மோட்டிவேட் பண்ணணும்னாலும் ஒரு உயிர் போகிற மாதிரி தான் ஒரு பெண்ணோட நிலைமை இன்றைக்கி நம்ம நாட்டில் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக கேட்டுட்டு போங்க. ஒரு ஆம்பளையாக நம்ம 20 வயசுக்கு அப்புறம் பிஸ்னஸ் டென்ஷன், வேலை டென்ஷன், அதுக்கு என்ன பண்ண, இதுக்கு என்ன பண்ண, இஎம்ஐ எப்படி கட்டன்னு சுற்றிட்டுருக்கோம். ஆனால் ஒரு பொண்ணாக பிறந்துட்டு 6 வயசுலேருந்து அந்த பொண்ணு கஷ்டத்தை அனுபவிக்குது. எதுக்காக? அந்த பொண்ணுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, நான் பண்ண விடமாட்டோம். ஸோ நம்மளை மாதிரி ஒரு சில பேரால் ஒரு பொண்ணு தினமும் காலையில் எழுந்திரிச்சிட்டு அவளுக்கு பிடிச்ச மாதிரி போக முடியாது, பிடிச்ச மாதிரி வர முடியாது. அம்மா சொல்கிறத கேட்கணும், அப்பா சொல்கிறத கேட்கணும், அண்ணன் சொல்கிறத கேட்கணும், ஹஸ்பண்ட் சொல்கிறத கேட்கணும். சரி, நீ சொல்கிறதெல்லாம் கேட்கணும், ரைட்டு. நீ சொல்கிறதுக்கு நீ உனக்கு போது தகுதியாக இருக்கியா? அந்த தகுதி அப்படின்னா என்ன தெரியுமா? உன் பொண்ணுக்கு என்ன வேணும், உன் பொண்ணுக்கு என்ன பிடிக்கும், உன் பொண்ணுக்கு என்ன பிடிக்காது, உன் பொண்ணுக்கு என்ன பிரச்சனை, உன் பொண்ணு எதை விரும்புது, உன் பொண்ணு எதை விரும்பலை, உன் பொண்ணுகிட்ட யார் பேசுகிறா, உன் பொண்ணுகிட்ட யார் பேசலை, உன் பொண்ணோட மிஸ் யார், உன் பொண்ணோட பிரின்சிபல் யாருன்றது உனக்கு தெரியுமா? முத டே டேடி முத அதெல்லாம் தெரிஞ்சுக்கோ. இந்த வீடியோ பார்த்துட்ருக்கேன், ஸ்கூல் பொண்ணுங்க, காலேஜ் பொண்ணுங்க, வேலைக்கு போயிட்டுருக்க பொண்ணுங்க, அப்படி யாராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா போய் உங்கள் அம்மா அப்பாட்ட சொல்லுங்கள். சொல்லலை, கேட்கலை அப்படின்னா போயிட்டு போலீஸ்கிட்ட சொல்லுங்கள். அவங்களும் கேட்கலைன்னா கத்தி சொல்லுங்கள் ரோட்டில் நின்று, கண்டிப்பாக கேட்பான். டே பசங்களா, என்னையும் சேர்த்து சொல்கிறேன், நமக்கு என்னோடய வீட்டில் இருக்க, உன்னோட வீட்டில் இருக்க லேடிஸ் மட்டும் நமக்கு அம்மா தங்கச்சி அக்கா மனைவி கிடையாது. உன் மனைவியை தவிர பாக்கி எல்லாருமே உனக்கு அக்கா தங்கச்சி தான். தயவு செஞ்சு ஒருத்தவளுக்கு பிரச்சனைனா போய் நில்லு. 7 பேர் சேர்ந்து ஒரு குழந்தையை செய்யும்போது அந்த குழந்தை என்னடா செஞ்சிச்சு பாவம். தயவு செஞ்சு அந்த குழந்தைக்காக எல்லோரும் குரல் கொடுங்க. இனிமேல் இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்றது பாரு. நீ ரோட்டில் போகும்போது ஒரு சின்ன குழந்தை 2 பேர் கூப்பிட்டு போனால் நின்று கேளு, எதுக்கடா கூப்பிட்டு போகிறேன், நீ யாரான்னு கேளு. அந்த குழந்தைக்கிட்ட கேளு, இவனுக்கு தெரிஞ்சவனான்னு சொல்லி, எனக்கு எதுக்கு இந்த பிரச்சனைன்னு சொல்லி நினச்ச அப்படின்னா உன் வீட்டில் உள்ள குழந்தைக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது இன்னொருத்தர் எனக்கு எதுக்கு இந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு போவான். ஏன்னா இந்த உலகமே வந்து இப்படி தான். இன்றைக்கி நம்ம நாட்டில் தேசியகீதம் போடுறதா, தமிழ் தாய் வாழ்த்து போடுறதான்னு சொல்லி சண்டை போட்டுட்ருக்கோம். ஆனால் நீ தமிழ் தாய் வாழ்த்த போடு, தேசிய கீதத்தை போடு, ஏதோ ஒன்று போடு, ஆனால் ஒரு குழந்தையை பாதுகாப்பாக பார்க்க தெரியாது. உனக்கு எதுக்கடா தேசிய கீதமும் தமிழ் தாய் வாழ்த்தும்? இன்றைக்கி நம்ம சொசைட்டியில் வந்து படித்து முடிச்சுட்டு ஆம்பிஷனுக்காக ஓடுறதுலாம் ரொம்ப தூரம் ஒரு பெண்ணுக்கு. அவள் உடம்பை பாதுகாக்கிறதே பெரிய பாதுகாப்பாக இருக்குது. இன்றைக்கி நம்ம ஆர்மி வச்சுருக்கோம், சிபிஐ வச்சுருக்கோம், போலீஸ் டிபார்ட்மெண்ட் வச்சுருக்கோம், எவ்வளோ வச்சுருக்கோம், ஆனால் நாட்டை பாதுகாக்க இவ்வளோ இருக்குது. ஆனால் ஒரு பெண்ணோட உடம்பை காப்பாற்ற யார் இருக்கானா? யாருமே கிடையாது. அதுக்கு யாரும் வரப்போகிறதும் கிடையாது. ஸோ மை டியர் கேர்ள்ஸ், பி போல்ட், ஸ்ட்ராங்காக இரு. உன்னை எவனாவது எதாவது பண்ண வரானா, அவனை நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறோ பண்ணி விட்ரு, பயப்படாத. ஒன்றுமே எதுவுமே பண்ண முடியாது உன்னை எவனாலையும். ஏன்னா உன்கிட்ட இருக்க பவர் வந்து ஆம்பளைக்கிட்ட கூட கிடையாது. இன்றைக்கி 2024 கூட ஒரு வீட்டில் அப்பா, அண்ணன், ஹஸ்பண்ட் வீட்டுக்கு கொண்டு வந்து ஒரு பொண்ணு முன்னாடி தண்ணி அடிக்கும்போது அந்த பொண்ணோட மனசு எப்படி வலிக்குன்றது அந்த பொண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். தயவு செஞ்சு பெண்களே, இதெல்லாம் பொறுக்காதீங்க. ஓகே, அதே பாட்டில் எடுத்து அவன் தலையில் அடிச்சிடுவேன்னு சொல்லி பயப்படுவே, ஆட்டோமேட்டிக்காக அவன் பயந்துருவான். ஸோ பயந்து பயந்து நீ இருந்தது போதும், உனக்கு பிடிச்சதை செய். இந்தியா வல்லரசு ஆகப்போதுன்னு சொல்லி நம்ம வெறும் சோஷியல் மீடியாவில் போட்டுட்ருக்கோம். ஆனால் ஒரு நம்ம இந்திய நாட்டுக்குள்ளே ஒரு 8 வயசு 7 வயசு பொண்ணு கற்பழிச்சிருக்கான், அது கூட நமக்கு நியூஸாக வரல. ஒரு ஃபெர்னாண்டான்ற ஒரு பெண்மணி ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவங்களை இங்கே வச்சு 7 பேர் கேங் ரேப் பண்ணுறோம். அதுக்கு வந்து நஷ்ட வீடு நம்ம கவர்மெண்ட் கொடுக்குது. ஆனால் இது பெருமை கிடையாது, இது எவ்வளோ பெரிய அசிங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஜஸ்டிஸ் ஃபார் ஃபெர்னாண்டா அண்ட் ஜஸ்டிஸ் ஃபார் ஆர்த்தி. இந்த ஜஸ்டிஸ் இதோட கடைசியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். நான் பேசுனதில் ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா ஆமாம் தப்பாக தான் பேசினேன், சரியா திருத்திக்கோ, நானும் திருத்திக்கிறேன். ஒரு 10-15 கிலோ கறிக்கும் 10-15 கிலோ எலும்புக்கும் அலைஞ்சிட்ருக்கிற ஒரு சில ஆம்பளைங்களாக இருந்தீங்க அப்படின்னா நல்லா யோசிச்சுக்கோ, இது கறிக்கடையிலையும் கிடைக்கும். இதுக்காக வந்து ஒரு உசுரை போட்டு நீ எடுக்கணும். அவ்வளோ உனக்கு வெளியாகுது அப்படின்னா போயிட்டு கறியை வாங்கி என்ன பண்ணுமோ பண்ணிக்கோ. இன்றைக்கி லவ் பண்ணிகிட்ருக்கிற நிறையா லவ்வர்ஸ் வந்து மை பேபி, மை ஹனி, மை டியர், என் உயிர், நீ தான் எனக்கு ராணி, நான் தான் உனக்கு ராஜா, பல டைலாக் இந்த மாதிரி பேசுகிறோம் இல்லையா? அந்த டைலாக்லாம் தயவு செஞ்சு அந்த பெட்ரூம்குள்ளே போகிற வரைக்கும் வச்சுருக்காமல் அந்த மண்ணுக்குள்ளே போகிற வரைக்கும் வச்சுக்கோ.
ஓகே. நீ சொல்கிற பொய்யோ அந்த உண்மையாக்குறியோ அது உன்னோட கையில் இருக்குது. நீ பார்க்குற உன் மனைவியை தவிர பாக்கி எல்லாரையும் உன்னுடைய பொண்ணாவோ உன்னுடைய அம்மாவாகவோ உன்னுடைய அக்காவோ நீ பார்த்து நினச்சிக்குவேன். நம்ம இந்திய நாடு வல்லரசாகவும் சொல்லி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சொன்னார் பார்த்தியா, அது எப்பயோ ஆயிருக்கும். இன்னும் நம்ம ஆகப்போகுதுன்னு சொல்லி பேய் வருது பேய் வருதுன்னு சொல்கிற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதை மாற்றுறது உன் கையில் தான் இருக்குது. ஹலோ, பெண்களுக்கு கிடைக்க போகிற மிகப்பெரிய ஒரு வழி, நம்ம வாழ்க்கையில் நம்மளால் தாங்க முடியாத ஒரு வழி ஒன்று இருக்குது. அது என்ன தெரியுமா? அவங்க சொந்த வீட்டுக்கே அவங்க விருந்தாளி மாதிரி போவாங்க, உங்ககிட்ட அவங்க மனைவியாக வந்ததுக்கப்புறம். ஸோ அப்படிப்பட்டவங்கள தயவு செஞ்சு அவங்க முன்னாடி பாட்டிலில் கொண்டு போய் தண்ணி அடிக்கிறதும் அவங்கள சந்தேகப்படுறதும் நிப்பாட்டிட்டு என்ன பண்ணி சரி பண்ணலான்னு சொல்லி யோசிச்சுப்பார். மேபி அது சரியாக வாய்ப்பு இருக்குது. புரியுதா? இந்த இடத்துல தமிழ்நாடு போலீஸ் மதுரை தல்லாகுளம் ஸ்டேஷனுடைய இன்ஸ்பெக்டருக்கும் அண்ட் அங்கே இருக்கிற டீம் மெம்பர்ஸ்க்கும் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய ராயல் சல்யூட். நாங்கள் பெர்மிஷன் கேட்டவுடனே கொடுத்தீங்க, அதிலே நீங்கள் எங்கள் லெட்டரை பார்த்துட்டு ஜஸ்டிஸ் ஃபார் ஆர்த்தி ஜஸ்டிஸ் ஃபார் ஃபெர்னாண்டன்னு சொன்ன உடனே யோசிக்காமல் பண்ணுங்கப்பான்னு சொல்லி சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். அட்லீஸ்ட் உங்கள் மனசில் ஏதாவது செய்வாங்களா ஏதாவது மாறுமான்னு சொல்லி நினைக்கிறீங்கன்றது எங்களுக்கு புரியுது, நடக்கும்னு நம்புவோம். அண்ட் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் சொல்லி நான் சொல்ல மாட்டோம். ஏன் அப்படின்னா சொல்கிறதுக்கு அசிங்கமாக இருக்குதுன்னு சொல்கிறத விட இந்த நாட்டுடைய ஒரு குடிமகனாக ஒரு ஆம்பளையாக கேவலமாக இருக்குது. அதனால் நான் சொல்ல போகிறதில்ல. அட்வான்ஸ் ஹாப்பி விமென்ஸ் டே. மேபி அடுத்த வருஷத்துக்குள்ளே நம்ம நிலமை மாறி பெருமையாக ஜஸ்டிஸ் ஃபார் அப்படின்னு சொல்லி போட்டதை மாற்றி ஹாப்பி விமன் மை விமன் மை ப்ரௌடுன்னு போடுற மாதிரி ஒரு ஹேஷ்டாக் வரட்டும். அதுக்காக நான் இப்போவே அட்வான்ஸாக சொல்லிக்கிறேன். ஹாப்பி விமென்ஸ் டே.